ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சபையில் தேற்று வார்த்தைக்கு நானும் என் அன்பு எனது காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவா. எல்லைகளை சமாதானம், கோதுமையினாலே திருப்தி, ரெண்டு காலத்து ஆண்டவர் ரெண்டு காலத்து இங்க வலியுறுத்துறாரு. ஒன்னு எல்லை, பவுண்டரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கோதுமை. எல்லைகளை சமாதானம், சமாதானம் நிறைய குடும்ப வேதனை படுகிறார். கோதுமைன்னு சொன்னா நன்மன் பொருள் போடும், அதுல திருப்தின்னு சொல்றாரு. ஐயா என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, திருச்சபைக்குள்ளேயே சமாதானம் இல்லை, சமுதாயத்திலேயே சமாதானம் இல்லை, கல்வி நிறுவனத்திலே சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் ஒருவன் ஜனங்கள் கொந்தளித்து வேதனை அழுகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைகளுக்குள்ளேயே சமாதானம், கோதுமைனாலே திருப்தி, கோதுமையின நன்மை கர்த்தருக்கு நன்மையில கொடுத்து உண்டு திருப்தியாக்கும். அன்பின் பரலோக அருமையான கால எல்லைகளிலே சமாதானம், கோதுமையினாலே திருப்தி கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். எல்லைகளினாலே சமாதானத்தை கட்டளிட்டு நன்மைகளை திருப்தி பெற்று சந்தோஷப்படுத்த பிரார்த்திக்க. கோதுமை நன்மை அள்ளி கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். சமாதானமும் திருப்தியும் உங்களுக்கு உண்டாகும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.